சார், இப்போ நான் ரெண்டு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஒரு 21ல ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணேன் சரிங்க. சார். அடுத்து இப்போ 23 24 பிகினிங்ல ஒன்று அட்டன் பண்ணேன். சரிங்க. முகாம் ஃபர்ஸ்ட் சொல்றீங்களா? மீட்டிங் அட்டன் பண்ணும்போது சார், ஆ, வீடியோ ஆன் ஹலோ, பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணுங்க, பரவாயில்ல. முடியுமா? ஓகே சார். ஆ, சொல்லுங்க சார். ஆ, கே பார்க்க முடியும். சொல்லுங்க சார். முகாம் பண்ணேன் சொல்றீங்களா நீங்க? ரெண்டு மீட்டிங் முகாம் சொன்னீங்க. ஆ, பண்ணேன் சார். சந்தோஷம். சொல்லுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைமில் வந்து ஓரளவுக்கு இருந்தது. செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ப்ரீஃபாகவே இருந்தது எனக்கு. அதாவது வேணா நம்ம ஒரு எப்பயுமே ஒரு விஷயம் பண்ணுறப்ப அது கரெக்டாக போயிட்டு இருக்கேன்னு ஒரு டெஸ்ட் வைப்போம் உள்ளே. அது மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு கிளாரிட்டி கொடுத்தது. இப்போ என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறோம் பப்ளிக் பிளேஸ்லன்னா ஏதோ சில விஷயங்கள், ஏதோ ஒரு சம்பாஷணைகள் நம்ம காதில் விழுதுங்க. அப்போ வந்து அவங்க ப்ராப்ளத்தை ஏதோ ஒரு விஷயம் அவங்க பேசுகிறப்ப நம்மளாக முன்னிருந்து அவங்ககிட்ட ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச விஷயத்த நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இது சரிங்களா? நம்மளுடைய மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? மற்றவங்க பிரச்சனை கஷ்டப்படும் போது நம்ம ஹெல்ப் பண்ணி போய் பேசுகிறோம். இதுதான் ஆமா, நம்மளுக்கு நம்ம கேட்குறது. வாழ்க்கையில ஸோ அதுதான் நம்மளுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங். ஏதாவது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம போய் தூக்கி ஓகே. விடுவோம். கே வந்துட்டா தூக்கி விடுவோம், இல்லை ஒரு நாய்க்கு அடிபடிச்சா தூக்கி விடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுவோம். இதுதான் நம்ம நேச்சுரல் இன்ஸ்டிங். பட் அது ஓகே அதே இன்ஸ்டிங்க்ட் நம்ம ஒரு சொசைட்டில வாழறோம். ஸோ இப்படி ஓகே காட்டில் இருக்கும்போது கரெக்ட், அது சொசைட்டில இருக்கும்போது நம்ம இப்படி பண்ணும்போது அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஸோ ஓகே இப்போ நீங்களே கூட இப்போ ஏதாவது பிரச்சனை நினச்சிக்கோமே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்த் பத்தி ஏதோ நிறைய ஐடியா சொல்லுவாங்க, இது இதை குடிப்பா ஆமா அதை குடிப்பா. ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க அவங்களை விட்டுட்டு டாக்டர் கிட்ட தானே போறீங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தானே போறீங்க, ஏதோ ஆமா ஆப்ரேட். ஸோ அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் நீங்க போறீங்க. சும்மா இருக்கணும்னா சும்மா அட்வைஸ் கேட்டுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போ ஏதாவது ஓகே கிரிட்டிக்கல் பிரச்சனை தான் அந்த அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட். இப்போ வீடு கட்டணும்னா அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் போவீங்க, பில்டர் கிட்ட போவீங்க, ஆர்கிடெக்ட் கிட்ட போவீங்க. இல்லை நான் ஓகே ஏதோ ட்ராவல் பண்ணணும்னா அந்த அந்த ட்ராவல் கம்பெனியை பார்ப்பீங்க. ஸோ ஓகே அந்த மாதிரி அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தான் நம்ம போவோம். ஸோ இப்போ ஓகே நீங்க சார். இப்போ நான் ஏதோ ஒரு உங்களுக்கு முகாம் அட்டன் பண்ணணும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க. இப்போ ஓகே அது தெரிஞ்சுக்கிட்டு நானா வந்து வீட்டில் வந்து இது எப்படி தெரியுமா, மனசு எப்படி எங்க தெரியுமா சொன்னா உங்களுக்கு கடுப்பாகும் இல்லை? ஸோ உங்களுக்கு ஆமாம் தேவைப்படும் போது அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க போவீங்க. ஓ, இங்க ஆசிரம் இருக்கு, இந்த ஆசிரமில் இந்த மாதிரி முகாம் இருக்கு, அங்க போகலான் போது அது கரெக்டா வரும். இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஜங்கிள் ஹெல்ப் பண்ற யாரு மாதிரி யாரு வந்தீங்கன்னா அது சிட்டிக்குள்ள அது கரெக்டா எழுது வராது. ஒண்ணுதான் எழுது அங்க இருக்கு சார். ஹலோ ஆ, கேக்குதுங்களா? சார், சொல்லுங்க சார், கேக்குது சொல்லுங்க. ஆ, சோ அதனால நீங்க உங்களுக்கு வந்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இந்த இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, எனக்கு நான் எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியல, உங்களை நான் பார்த்துருக்கேன், உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க நல்லா ஆப்ரேட் பண்றீங்க, நல்லா பிசினஸ் விஷயங்கள் ஹேண்டில் பண்றீங்க, நீங்க ஃபேமிலியை பெட்டரா ஆப்ரேட் பண்ற மாதிரி தெரியுது, எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, 3 வாட்டி கேட்டப்பறம் பதில் சொல்லுங்க. ஓகே சார், ஓகே சார. ஏன்னா நான் நம்ம நேச்சுரல் எந்த எதனால இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது என்ன விஷயம்னா, இந்த ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, ஓசிடி அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் சார் நிறைய. அதாவது இப்ப இப்ப கொஞ்ச நாளா தான் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு காதுல வருது. சுத்தி இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வர்றப்ப அதுனா அதை மட்டும் தான் நம்ம வந்து கரெக்டா, இது நீங்க இந்த லிங்க் எடுத்து பாருங்க உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் மெயினா. சொல்லுங்க, தப்பு இல்ல. ஆனா அதை யூஸ்வலி எடுத்துக்க மாட்டாங்க, சீரியஸா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்கலாம், சந்தோஷம் தான், விட்டுருங்க. சரி சரி, இல்லை அது பார்த்துட்டு அவர் ரெண்டு பேர் வந்து திரும்ப எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது, இப்போதான் புரிஞ்சுது எனக்கு என்னன்றது. இது ஒரு தீர்க்க முடியாத விஷயம் நினைச்சோம், இதுல வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு கண்ட்ரோல், ஓரளவுக்கு நம்ம பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தெரியுதுன்னு திரும்பி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சார். நான் எதுக்காக கேட்டேன்னா, தெரியாதவங்களுக்கு சொல்றப்ப நமக்கே ஒரு யோசனை தான் இருக்கு, இருந்தாலும் அவங்களை அதுல இருந்து காப்பாற்ற முடியுமான்றதுக்காக தான் அதை பண்றதா வச்சிருக்கு. நீங்க டைரக்ட் பண்ணி விட்டுருங்க. இப்ப அந்த இப்ப டாக்டர் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த டாக்டர் கிட்ட அமுச்சு விட்டுருங்க. ஆமா அதே மாதிரி இப்ப அது நீங்க இருந்து ஐயா கிட்டயோ இல்ல வேற ஏதாவது மாஸ்டர்ஸ் கிட்டயோ அமுச்சு விட்டுருங்க, அவ்வளவுதான்.
அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தான் கேக்குறேன். அந்த மாதிரி பண்ணலாம், நீங்க டைரக்ட் பண்ணி விட்டுலாம், நீங்க வந்து மாஸ்டர் ஆக ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க கொஸ்டின் இல்ல மாதிரி கிடையாது சார், ஒரு ஹெல்ப்புக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்கு, நீங்க பாருங்க இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி வரும், அந்த விஷயம் தான் சார், வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம், சும்மா ஒரு நல்ல இடத்துல பண்ணிக்கலாம், அங்க போய் பாருங்க இருந்துச்சு பெனிஃபிட் ஆச்சு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்கன்ற கூட, அது கூட கொஞ்சம் ஸ்லோவா ஒரு கீழே இருந்து சொல்லணும், நான் சரியாயிட்டேன் நீ சரியாகும்னு சொல்ற மாதிரி போனேன், எனக்கு இப்பெல்லாம் போன இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இங்க இந்த இடத்துக்கு போன யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி ஒரு அம்புலா கீழ இருந்து நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.